காட்சி நேர்களுக்கு என்னுடைய அன்புகள் அந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினோட நேர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திற்கு வருகின்றார் ஒரு நிறுவனம் என்று சொல்ல முடியாது அந்த நிறுவனம் பல்வேறு கிளை நிறுவனங்களை கொண்ட மிக பிறந்த அளவிலே ஒரு பெரிய நாட்டிலே பிறந்துபட்ட பல கிளைகளை கொண்ட ஒரு நிறுவனம் ஒரு பொருளை உற்பத்தி செய்து விற்பது என்று இல்லாமல் பலவிதமான பொருட்களை உற்பத்தி செய்து அந்த நிறுவனம் பல ஆயிரம் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுத்து வருகின்றது இவ்வாறான ஒரு நிறுவனத்துக்கு ஒரு இளைஞன் ஒரு நாள் வருகின்றார் ஒரு இருபத்தி நான்கு இருபத்தைந்து வயதிற்கெல்லாம் வந்து அந்த நிறுவனத்தின் உள்ளே சென்றதும் அந்த நிறுவனத்தின் ஒரு முகாமையாளர் அந்த அந்த இளைஞனை எதிர்கொள்கின்றார் சொல்லுங்கள் என்னுடைய மகன் நீங்கள் இங்கு வந்தீர்கள் என்று சொல்லி அந்த முகாமையாளர் மிகவும் பண்பாக கேட்கின்றார் அந்த உடனே மிகவும் உற்சாகமாக சொல்கின்றான் என்னிடம் ஒரு வியாபாரத்துக்கான பொருள் இருக்கின்றது அது ஒரு மிகப்பெரிய வியாபாரம் அந்த வியாபாரத்தை பற்றி உங்களுக்கு சொன்னால் உங்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியாது நான் இந்த நிறுவனத்தின் தலைவருடன் தான் அதை பற்றி பேச வேண்டும் என்று சொல்கின்றான் உடனே இந்த முகாமையாளருக்கு சிரிப்பு வருகின்றது இந்த நிறுவனத்தின் தலைவர் அந்த நாட்டின் பல பாகங்களிலே பல கிளை நிறுவனங்களை கொண்ட பல நிறுவனங்களை நடத்துபவர் அவருக்கு இவன் வியாபாரத்தை பற்றி சொல்ல போகிறானா என்று சொல்லி இவருக்கு சிரிப்பு வருகின்றது இல்லை இல்லை எங்களுடைய நிறுவனத்தின் தலைவரை நீ அத்தனை இலவாக சந்தித்து விட முடியாது என்னிடம் சொல்வதானால் என்று அந்த முகாமேளர் கேட்கின்றார் அந்த இளைஞனோ இல்லை நான் அந்த வியாபாரத்தை பற்றி பேசுவதாக இருந்தால் இந்த நிறுவனத்தின் தலைவருடன் தான் பேசுவேன் என்று சொல்லிவிட்டு அன்றைய தினம் திரும்பிச் சென்று விட்டான் மீண்டும் ஒரு சில நாட்கள் கழித்து அந்த இளைஞன் மீண்டும் அதே நிறுவனத்திற்கு வருகின்றார் வந்ததும் அதே முகாமையாளர் அவனை எதிர்கொள்கின்றார் என்ன விஷயம் சொல்லு என்று சொல்லி கேட்கின்றார் இல்லை நான் ஒரு வியாபாரத்தை பற்றி பேச வேண்டும் இந்த நிறுவனத்தின் தலைவருடன் தான் நான் அதை பற்றி பேசுவேன் என்று சொல்கிறான் அன்றும் அவனுக்கு மாற்றம்தான் நிறுவனத்தின் தலைவர் உன்னை சந்திக்க மாட்டார் என்று சொல்லி இந்த முகாமையாளர் அவனை திரும்பவும் அனுப்பிவிடுகின்றார் இப்பொழுது ஒரு சில நாட்கள் கழித்து மூன்றாவது தடவையாக அந்த இளைஞன் அந்த நிறுவனத்துக்கு வருகின்றார் அன்றும் அதே விடயத்தை தான் அவன் சொல்கின்றான் முகாமியாளர் ஏதோ பதில் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது இந்த நிறுவனத்துக்கு அன்று வருகை தந்திருந்த அந்த கிளை நிறுவனத்துக்கு அன்று வருகை தந்திருந்த அந்த நிறுவனங்களின் தலைவர் இந்த சம்பவத்தை பார்த்து விட்டேன் இந்த இளைஞனை ஏதோ கூறுவதையும் இந்த முகாமையாளரை மறுத்து கூறுவதையும் பார்த்து விட்டேன் உடனே இந்த முகாமையாளரை அழைத்து அந்த இளைஞனை அழைத்து வரும்படி சொல்கிறார் உடனே அந்த முகாமையாளர் இளைஞனை அழைத்து கொண்டு இவர் மேசைக்கு முன்னால் நிற்கின்றார் இப்பொழுது அந்த இளைஞனை பார்த்து அந்த நிறுவனத்தின் தலைவர் சரி அந்த கதிரையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இளைஞன் அமர்ந்து கொள்கின்றார் சரி சொல்லுங்கள் உங்கள் விடயத்தை என்று சொல்லி இந்த நிறுவனங்களின் தலைவர் கேட்கின்றார் இளைஞன் உடனே சொல்கின்றார் இதை என்னுடைய இந்த வியாபாரத்தை பற்றி நான் தனியாகத்தான் உங்களுடன் பேச வேண்டும் இந்த முகாம்கள் இங்கே நின்றால் நான் அதனை பேச முடியாது என்று சொல்கிறார் உடனே அவர் முகாமரை பார்க்கின்றார் முகாமியாளர்களை புரிந்து கொண்டு வழியே சென்று விடுகின்றார் இப்பொழுதுகளை அந்த நிறுவனங்களின் தலைவருக்கு சொல்கின்றான் நான் வாழ்கின்ற பிரதேசத்திலே ஏராளமான உப்பு கடலிலே இயற்கையாகவே விளைகின்றது அந்த உப்பை அள்ளி எடுத்து விற்பதற்கான குத்தகைய உரிமையை அரசாங்கத்திடமிருந்து நான் பெற்றிருக்கின்றேன் அந்த உப்பை விற்கின்ற அந்த பணியை அந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் நான் எனக்கு சொந்தமான உப்பை நான் உங்களுக்கு தருவேன் நீங்கள் அந்த உப்பை விற்கின்ற வேலையை செய்ய வேண்டும் என்று கேட்டதும் அந்த நிறுவனத்தின் தலைவருக்கு சிரிப்பாக வருகிறது நீ என்ன என்னை சாதாரணமான ஆள் என்று நினைத்தாயா என்னுடைய நிறுவனங்களில் நான் என்ன வேலை செய்கிறேன் என்று தெரியுமா என்னுடைய நிறுவனங்களில் மிக முதன்மையான நிறுவனம் நிறுவனம் பல கார்களை உற்பத்தி செய்து விற்பனை செய்கின்றது அவ்வாறான ஒரு மிகப்பெரிய முதலாளியிடம் வந்து நீ உப்பு வியாபாரத்துக்கு பங்குதாரராக உன்னை சேர்த்துக் கொள்ளும்படி கேட்பது எத்தனை தூரம் சரியானது நியாயமானது என்று சொல்லி அவர் கேட்கின்றார் உடனே இந்த உடனே பதில் சொல்கிறான் கொஞ்சம் கூட யோசிக்கவில்லை இல்லை எனக்கு உங்களை பற்றியும் தெரியும் உங்களுடைய நிறுவனங்களை பற்றியும் தெரியும் உங்களை மீதும் உங்கள் நிறுவனங்கள் மீதும் மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கையை பற்றியும் தெரியும் எனவே தான் உப்பு என்பது ஒரு சாதாரணமான பொருள் இல்லை மக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான ஒரு பொருள் அவ்வாறான ஒரு பொருளை நீங்கள் உங்களது நிறுவனத்தின் பெயரில் விற்பனை செய்தால் தான் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் அதனால் தான் நான் உங்களிடம் வந்தேன் என்று சொல்லி அந்த இளைஞன் சொன்னதும் அந்த நிறுவனங்களின் தலைவருக்கு அந்த இளைஞனின் உத்தி பிடித்து போய்விட்டது உடனே அவர் அதற்கு ஒத்துக்கொள்ளுகின்றார் அந்த நிறுவனத்தின் பணியாளர்கள் இதை அறிந்த பொழுது அவர்கள் எல்லோருக்குமே ஒரு திகைப்பாகவும் சிரிப்பாகவும் இருக்கின்றது ஒரு கார் வண்டியை உற்பத்தி செய்கின்ற நிறுவனத்தை ஒரு கொண்டிருக்கின்ற ஒருவர் உப்பு வியாபாரம் செய்ய வெளிக்கிடுகின்றாரே என்று அவர்களுக்கு ஒரு வியப்பாகவும் இருக்கின்றது ஆனால் அந்த இளைஞனோ அந்த நிறுவனங்களின் தலைவரோ பின்வாங்கவில்லை அந்த இளைஞனால் இயற்கையாக உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த உப்பை கடலிலே இயற்கையாக விளைகின்ற அந்த உப்பை அந்த இளைஞன் அப்படியே ஒட்டுமொத்தமாக இந்த நிறுவனத்துக்கு கொடுக்கின்றான் அவர்கள் அந்த உப்பை நிறுத்து பொதி செய்து அந்த நாடு முழுவதற்கும் விற்பனை செய்கிறார்கள் அந்த வியாபாரமும் அந்த நிறுவனத்துக்கு மிக வெற்றிகரமாக அமைகின்றது அந்த இளைஞனுக்கும் மிக லாபகரமாக அமைகின்றது நேர்களை இந்த கதையின் இந்த கதையுடன் சம்பந்தப்பட்ட அந்த நிறுவனங்களின் தலைவர் அண்மையிலே மறைந்த இந்தியாவின் டாடா கம்பெனிகளின் உரிமையாளர் ஆகிய டாடா என்கின்ற அந்த நபர் ரான் என்கின்ற இந்த இடத்திலே பதிவு செய்து மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்